நீங்களாக எந்த நேரமும் படித்து, நீங்களாக புக்கை தாண்டி படித்து, சிலபஸை தாண்டி படித்து, நிறைய டெஸ்ட் எழுதி பார்த்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா 45-40 எடுத்துருவீங்க. நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், உனக்கு பிடிச்ச பாடத்தை நீ சூஸ் பண்ண, அதில் நீ மார்க் குறையாது. நீ பிடிச்சது நீ தானே சொல்கிற, நீ தானே பிடிச்சது கல்யாணம் பண்ண, அப்போ நீ தானே வாழணும்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டா பின் வாங்கக்கூடாது, அதில் ஃபுல் மார்க் எடுத்துடணும். சரி, இப்போ பிடிக்காத பாடத்தை அப்போ நான் படிக்க வேண்டாமா சார்? பிடிக்காத பாடத்தை எப்படி படிக்கணும்? அதுக்கு தான் சிம்பிளாக 5 செகண்டில் சொல்லிடுறேன். அது ஈஸி இன்ட்ரெஸ்டட் பேக்ரவுண்ட், இது டிஃபிகல்ட் நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேக்ரவுண்ட். இந்த சப்ஜெக்ட்டுக்கு சில கண்டிஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். கண்டிஷன் நம்பர் 1, நீங்கள் என்ன தான் ஆனாலும் பிடிக்காத பாடத்துக்கு ஒரு மினிமம் 1 மணி நேரமாக செலவழிக்கணும். ஆனால் நம்ம இதை செய்வோமா? செய்ய மாட்டோம். நமக்கு பிடிக்காத பாடத்தை ஒதுக்கிக்கிட்டே இருப்போம். ஒரு எக்கனாமிக்ஸ் பிடிக்கலன்னா கூட ஒரு மினிமம் எக்கனாமிக்ஸில் ஒரு புக் பேக்கோ ஒரு புக் பாக்ஸோ ஒரு பழைய கொஸ்டினோ இல்லை வாத்தியாரம் நடத்துகிற நோட்டையாவது இல்லை வச்ச டெஸ்ட் கொஸ்டினையாவது இல்லை சிலபஸில் உள்ள தலைப்புக்கு ஒரு 2 பக்கமாவது படிக்கணும். முட்டாளாக இருக்கக்கூடாது. காம்படிட்டிவ் எக்ஸாம்னா என்ன தெரியுமாங்க அர்த்தம்? எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் போடணும். இந்தியாவோட தலைநகர் எது? புது டெல்லி. இந்த கொஸ்டின் ஈஸியாக கஷ்டமா? ஈஸி. இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒரு ஈஸியான கொஸ்டின் இருக்கும் பார்த்தீங்களா, அது எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் போடணும். அதுக்கு பேர் தான் காம்படிட்டிவ் எக்ஸாம். மொராக்காவோட தலைநகர் எது தெரியல? இந்த மாதிரி முரட்டுத்தனமான கொஸ்டினை நீங்கள் போடணும்னு அவசியமே கிடையாது.